ஹாய் ஹலோ வணக்கம் இது நம்ம ஆர்ஜே நேரம் நான் உங்க ஆர்ஜே கிருத்திகா இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு நாளை பத்தி தாங்க பார்க்க போறோம் அது என்னன்னா இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே அதாவது சர்வதேச நீதிக்கான உலக தினம் அநீதியின் பின்னால் நீதி ஒளிந்து கொண்டிருப்பதால் அதை நாம் அடிக்கடி காண முடிவதே இல்லை இது உண்மைதாங்க அதனாலதான் இந்த நாளை நம்ம இந்தியால கண்டுக்கிறதே கிடையாது இந்தியால செலிப்ரேட் பண்ணலனாலும் நிறைய கண்ட்ரீஸ்ல செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் யார் எல்லாம் காரணமா இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் வாங்க யாருன்னு பார்க்கலாம் 1998 ஜூலை 17 அன்னைக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்ற கருத்தை ரோம் சட்டத்தால தான் ஃபர்ஸ்ட் நெதர்லாண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதனால தான் நம்ம இந்த நாளை இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் ரோம் சட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் 2010ல தான் ஐசிசின்ற கருத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அழைப்பு விடுத்துச்சு ரோம் அரசு ஆனா அதுல இந்தியா சைனா போன்ற முக்கியமான நாடுகள்லாம் சைன் பண்ணல அமெரிக்கா இஸ்ரேல் பூடான் போன்ற நாடுகள் சைன் பண்ணியிருந்தாலும் அந்த ஒப்பந்தத்துல இருந்து கொஞ்ச நாள்ல விலகிடுச்சு ஐசிசி ஸ்டார்ட் பண்றதுக்கு மூணு ரீசன் தாங்க ஜீனோசைட்னு சொல்லக்கூடிய இனப்படுகொலையை தடுக்கணும் ஹியூமனுக்கு எதிரான போர்க்குற்றங்களை நிறுத்துறதுக்காகவும் தேசிய இராணுவத்தை பயன்படுத்தி தேவையற்ற தாக்குதல்ல ஈடுபடுறவங்க மேலாம் சரியான நடவடிக்கை எடுக்கணும் தான் ஐசிசி ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுச்சு ரோம் அரசு இந்தியா சைன் பண்ணாததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஹியூமனுக்கு எதிரான குற்றங்கள்னு ஐசிசி சொல்றது இந்திய சட்டத்தோட சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் குறைக்கிறதா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த ஐசிசி கோட்டானது ஐரோப்பிய மேலை நாடுகளுக்கு சாதகமாகவும் ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு எதிராகவும் ஐசிசி செயல்படுவதா நிறைய விமர்சனங்கள் எழுந்துச்சு இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா ஆப்பிரிக்கன் லீடர்ஸ் திட்டமிட்டு குறி வச்சு தாக்குறதா வெளிப்படையான குற்றங்களும் ஐசிசி மேல சொல்லப்பட்டுச்சு இப்படி நிறைய காரணங்களை முன்வச்சு இந்தியா உள்பட பல நாடுகள் ஐசிசியை ஏற்றுக்கொள்ளல வெறும் இடமும் காலமும் மட்டுமே தீர்மானிக்கிற சரிகளும் தவறுகளும் தான் மனித வாழ்க்கையை நகர்த்தி செல்லுது அதாவது நியாய அநியாயங்களை ஃபர்ஸ்ட் இடம்தான் தீர்மானிக்கும் ரெண்டாவதா காலம் தீர்மானிக்கும் இன்னைக்கு நம்ம இந்தியால சரின்னு சொல்ற விஷயம் நாளைக்கு அமெரிக்கால தப்புன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அது காலத்துக்கு தகுந்தாற் போல திருத்தியும் எழுதப்படுது இப்படி பல நாடுகள்ல ஒரு புறம் ஐசிசிக்கான தேவையை வலியுறுத்தினாலும் நம்ம இந்தியா போன்ற முக்கியமான நாடுகளால இதை ஏற்றுக்கொள்ள முடியல உண்மையான வளர்ச்சி மற்றும் ஆக்கப்பூர்வமான புரட்சியை நம்ம விரும்பினா கண்டிப்பா இந்த அமைப்பை மாற்றி எழுதணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியாவோட கருத்தா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேற ஒரு நாள்ல உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம மசால் வடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாவ் அ நைஸ் டே